தமிழகத்தில் பயங்கரவாதிகளை கைது செய்யாமல் தேசியவாதிகளை கைது செய்கின்றனர் என பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கூறியுள்ளார். மதுரையில் அவர் பேசும்போது தமிழகத்தில் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, போலீசாருக்கும் பாதுகாப்பில்லை, திருமாவளவனை விமர்சித்து பேசியதால் பாஜக பட்டியலணி மாநில தலைவர் தடா பெரியசாமி வீட்டில் தாக்குதல் நடத்தி வாகனத்தை அடித்து நொறுக்கியுள்ளனர். இது தொடர்பாக யாரும் கைதாகவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றிய சிறுபான்மை பிரிவு தலைவர் அமீரை தாக்கியுள்ளனர். இப்படி பாஜகவினர் மீது கொலை முயற்சி நடப்பதும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளதும் தொடர்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரை சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜக உள்ளதாக பிம்பத்தை திட்டமிட்டு ஏற்படுத்துவதுடன் அவர்களுக்கு மத்திய அரசின் நல திட்டங்களை கொண்டு சேர்க்காமலும் உள்ளனர். சிறுபான்மையினருக்கு கல்வி, விளையாட்டு, கடனுதவி என எந்த திட்டத்திற்கும் மத்திய அரசிடம் எதையும் கேட்டு பெறுவது இல்லை. முஸ்லிம்கள் விழிப்புணர்வு பெறாத வகையில் மதவாதத்துடன் இருக்கும்படி பார்த்துக் கொள்கின்றனர். தமிழகத்தில் பயங்கரவாதிகளை கைது செய்யாமல் தேசியவாதிகளை கைது செய்கின்றனர். எனவே பிப்ரவரி 23 மீண்டும் கோட்டைப்பட்டினம் செல்ல உள்ளேன். முஸ்லிம்களை சந்திக்க விடாமல் எங்களை தடுப்பது ஜனநாயக விரோதம் என அவர் கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த அன்பு ஜோதி இல்ல ஆதரவற்றோர் மற்றும் மனநல காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த முதியோர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டதாகவும், பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் உள்ளிட்ட பல்வேறு அதிர்ச்சிகரமான புகார்கள் வெளியாகின. இது தொடர்பாக 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி சைலேந்திர பாபு உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டில் பல வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ராணுவ வீரர் அடித்துக் கொள்ளப்பட்ட வழக்கில் திமுக கவுன்சிலர் சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளார். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமத்தில் இருந்தவர்கள் உடல் உறுப்புகளுக்காக கடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுகிறது. பலர் காணாமல் போயுள்ளனர். இந்த ஆசிரமத்தில் இருந்து ஜபருல்லா என்பவர் காணாமல் போயுள்ளார். விசாரணையில் அவருடன் 52 பேர் பெங்களூரு ஆசிரமத்திற்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அங்கும் 14 பேரை காணவில்லை. ஜபருல்லாவும் அங்கிருந்து தப்பி சென்றதாக விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரமத்தில் தங்கியிருந்தவர்களின் மரணம் தொடர்பான முறையான ஆவணங்கள் இல்லை. கர்நாடகா, ராஜஸ்தான், தமிழ்நாடு என 3 மாநிலங்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளதால் அன்புஜோதி ஆசிரம வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் திரௌபதி முர்மு முதல் முறையாக தமிழகத்திற்கு வருகை தந்தார். டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் புறப்பட்டு 2 நாள் பயணமாக மதுரைக்கு வந்த ஜனாதிபதிக்கு விமான நிலையத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி, அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதன் பின் நண்பகலில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அவர் சாமி தரிசனம் மேற்கொண்டார். அவருக்கு மீனாட்சி அம்மன் கோவில் சார்பில் பூரண கும்ப மரியாதையுடன் தக்கார் கருமுத்துக்கண்ணன் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். சிவராத்திரியான நேற்று மீனாட்சியம்மன், சுந்தரேஸ்வரர் சன்னதிகள் உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளுக்கும் சென்று தரிசனம் செய்தார். அதன் பின்னர் அவர் விமானம் மூலம் கோவை வந்தடைந்தார். மகா சிவராத்திரி முன்னிட்டு கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று அவர் கோவை வந்தார். ஈஷா மையத்தை வந்தடைந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு அங்கு தீர்த்த குளத்தை பார்வையிட்ட பின் தியான பீடத்தில் வழிபாடு செய்தார். ஜிஎஸ்டி கவுன்சிலின் 48வது கூட்டம் கடந்த ஆண்டு டிசம்பர் 17 நடைபெற்றது. அப்போது பான் மசாலா மற்றும் குட்கா நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் வரி விதிப்பு, ஆன்லைன் கேமிங், கேசினோக்கள் மற்றும் குதிரை பந்தயம் ஆகியவற்றுக்கான ஜிஎஸ்டி பற்றி விவாதிக்கப்படும் என பட்டியலிடப்பட்டிருந்தன. போதிய நேரம் இல்லாததால் அவை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்து நிதியமைச்சர் செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பேசும்போது ஜூன் மாதம் வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீடு தொகை 16,982 கோடியை விடுவிக்க ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி இழப்பீடு நிதியில் புதிய நிதி இல்லாத போதும் நிலுவைத் தொகையை விடுவிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தனது சொந்த நிதியிலிருந்து நிலுவைத் தொகையை விடுவிக்க முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் தமிழகத்திற்கு ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையாக 1,201 கோடி கிடைக்கும். பென்சில் ஷார்ப்னர் மீதான ஜிஎஸ்டி வரி 18%-12% குறைக்க ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. தேசிய தேர்வு முகமைக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் தொடர்பான அறிக்கை சிறிய மாற்றங்களுடன் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது என கூறினார். தமிழக மீனவர் மரணம் தொடர்பாக கர்நாடக வனத்துறையினர் மீது கொலை வழக்கு பதிய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ராஜாவின் குடும்பத்துக்கு கர்நாடக அரசு 50 லட்சம் ரூபாய் தர தமிழ்நாடு அரசு நிர்பந்திக்க வேண்டும் எனவும் பாலகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். மாநிலங்களின் உரிமை காப்பாற்றப்படும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் ஒரே நாடு ஒரே வரி திட்டம் சாத்தியமாகும் என தமிழ்நாடு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு தமிழ்நாடு நிதியமைச்சர் செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். ஜிஎஸ்டி தீர்ப்பாயம் அமைத்தால் உறுப்பினர்களை நியமிப்பதில் மாநிலங்களுக்கு கூடுதல் உரிமை வழங்க வேண்டும், ஒரே நாடு ஒரே வரி என்பது போன்ற ஸ்லோகன்களை வைத்து அரசியல் செய்வது சுலபம், ஆனால் அதை செயல்படுத்துவது கடினம் என நிதியமைச்சர் கூறினார். சிந்தனை சிற்பி சிங்காரவிளர் அவர்களின் 164வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அவரது சிலையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் திமுக ஆட்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிப்பதும் அதேபோல் உடலை வருத்திக் கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோருவதும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒருவர் பெட்ரோல் ஊற்றிக் கொண்டு தீக்குளிக்க முயன்றார். அவரை
பத்திரிகை நிருபர்கள் தான் காப்பாற்றினார்கள். பத்திரிகை நிருபர்கள் இல்லை என்றால் அவர் இறந்திருப்பார். காவல்துறையினர் அவரை குண்டுகட்டாக தூக்கி சென்றார். மனு அளிக்க வந்த அவர் மனுவை கொடுத்து விட்டு போகட்டும், அது அவரது உரிமை, அவரது பிரச்சனை. மாவட்ட ஆட்சியரை உடனடியாக சந்திக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அவரை பத்திரிகையாளர்களிடம் பேச விடாமல் செய்கின்றனர். கருத்து சுதந்திரம் இல்லை. முதலமைச்சர் பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை தந்துவிட்டு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக கூறுகிறார். ஒரு கார்டு தருகிறேன், நேராக என்னுடைய முதலமைச்சர் அறைக்கு வந்து பார்க்கலாம் என்றார். யாராவது போய் பார்க்க முடியுமா? ஒருத்தரும் போய் பார்க்க முடியாது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமைச்சர்கள் குதிரையில் போகிறார்கள், டீ கடைக்கு சென்று டீ போடுகிறார்கள், ஹோட்டலுக்கு சென்று ஆம்லெட் போடுகிறார்கள். வாக்காளரின் வீட்டிற்கு சென்று பாத்திரம் மட்டும்தான் தேய்க்கவில்லை, நாளையிலிருந்து நாங்களே பாத்திரங்களை தேய்த்து விடுகிறோம் என்று கூட சொல்வார்கள் என விமர்சனம் செய்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.